தென்னிந்திய சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகராக வளம் வந்தவர் தான் நடிகர் ரகுமான் எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் முன்னணி நடிகராக வளம் வந்து மக்கள் மனதில் நீங்காத ஒரு இடத்தை பிடிச்சிருந்தவர் தான் நடிகர் ரகுமான் நடிகர் ரகுமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சமீபத்தில் அவருக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு சில சோக சம்பவத்தை பற்றி தான் அந்த விட விரிவாக பார்க்க போகிறோம் நடிகர் ரகுமான் தென்னிந்திய சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத முன்னணி நடிகராக வளம் வந்துட்டு இருந்தார் தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற மொழி படங்களில் நிறைய படங்களில் நடிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து மூணுல வெளிவந்த கூட வெடே அப்படின்ற ஒரு மலையாள படத்தின் மூலமாக தான் முதன் முதலாக சினிமாவுக்கே அறிமுகமானாரு அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல டேரக்டர் பாலச்சந்தர் டைரக்ஷனில் வெளிவந்த புது புது அர்த்தங்கள் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் தான் முதன் முதலாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார் நடிகர் ரகுமான் இந்த படத்தை தொடர்ந்து நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு நடிகர் ரகுமான் தமிழ் சினிமா மட்டுமின்றி தென்னிந்திய சினிமாவிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் முக்கியமான நடிகராக வளம் வந்தவர் தான் நடிகர் ரகுமான் நடிகர் ரகுமான் வந்து சமீபத்தில் அவருக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு சோக சம்பவத்தை பற்றி தான் இந்த விடையில் விரிவாக பார்க்க போகிறோம் நடிகர் ரகுமான் தொடர்ந்து முன்னணி கதாநாயகனாக வந்துட்டு இருந்தாரு அதற்கு பிறகு ஒரு சில வருடங்கள் சில பிரச்சனைகள் காரணமாக வந்து சினிமா விட்டு ஒதுங்கியிருந்த நடிகர் ரகுமான் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் பில்லா திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்துருந்தாரு அந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு ஒரு மாஸ் கேரக்டர்லேயும் நடிச்சிருந்தாரு முக்கியமான வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு அந்த திரைப்படத்தை தொடர்ந்து

அடுத்த அடுத்த திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்கள்லையும் வில்லன் கதாபாத்திரத்திலையும் நடிச்சிட்டு வர்றாரு நடிகர் ரகுமான் நடிகர் ரகுமானுடைய வீட்டில் நடந்திருக்கக்கூடிய சோக சம்பவம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவருடைய தாயாரான சாவித்ரி உடல்நல பாதிப்புனால வந்து உயிரிழந்திருக்காங்க வயது மூப்பின் காரணமாக தன்னுடைய எண்பத்து நான்காவது வயதில் உயிரிழந்திருக்காங்க இதனால் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடிகர் ரகுமானுடைய தாயார் இறந்ததை தொடர்ந்து அவங்களுடைய இறப்புக்காக இரங்கல்களை பல பிரபலங்களும் ரசிகர்களும் தெரிவிச்சிட்டு வராங்க நீங்களும் உங்களுடைய இரங்கலை தெரிவிக்கிறதுக்கு கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க